வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் மாதவி அப்படிங்கிற ஒரு சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான காதல் செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். உண்மையாலுமே இந்த செய்தியை கேட்டிங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப பரவசப்படும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. அந்த பையனும் இந்த பெண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய காதல் விஷயம் அவங்க வீட்டில் அவங்க அக்காவுக்கு தெரிய வருது. அதாவது அந்த பெண்ணோட அக்காவுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் அந்த அக்கா வந்து அந்த பையனை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. அவள் சின்ன பொண்ணு, அவள் மனசு கெடுக்காத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் இவங்க காதல் சேர்ந்துச்சான்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யமான கதையவே நம்மள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே இந்த கதையை கேட்கும் பொழுது எங்களுக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யம் தொத்திக்கிச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களையும் அவங்க காதல் கதை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிவிடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கணவரை லவ் பண்ணினேன். அதாங்க, நான் இப்போ மேரேஜ் பண்ணுறேன் இல்லையா, என்னுடைய கணவர் தான் என்னுடைய முன்னாள் காதலராக இருந்தார். அவர் தான் நான் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வயசில் படிக்கிற வயசில் வர்றதெல்லாம் காதல் கிடையாது, அது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான், அது வந்து ஒரு ஹார்மோன் ஈடுபாடு தான் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா ஒரு நீண்ட எக்ஸ்பிளைனே கொடுத்தா. எனக்கு என் கணவர் மேலே உள்ள காதலால் எங்கள் அக்கா சொன்னது எதுவுமே என் காதல் ஏறல, எனக்கு புரியவே இல்லை. நான் லவ் பண்ணால் அந்த பையனை தான் லவ் பண்ணுவேன், நாங்கள் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வீர வசனம் பேசுவேன். என் கணவரும் என்கிட்ட காதல் மொழியெல்லாம் பேச மாட்டார். சாப்பிட்டியா, எப்படி இருக்க, படிச்சியான்னு தான் கேட்பார். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நாளாக நாளாக அவர் ஒரு நாள் என்கிட்ட பேசலைன்னா கூட ரொம்பவே சோகமாயிடுவேன். படிக்க மாட்டேன், உம்முன்னு இருப்பேன். சில நேரங்களில் தனியாக உட்காந்து தேம்பி தேம்பி அழுவேன். பொதுவாக எல்லோருடைய காதல் கதையிலையும் ஒரு எதிரி வருவாங்க இல்லையா, ஒரு வில்லி வருவாங்க இல்லையா, அதே போல் என்னுடைய காதலுக்கும் ஒரு வில்லி வந்தாங்க. அது யாருன்னா என்னுடைய அக்கா தான். என்னடாது, நமக்கு 2 வயசு சின்ன பிள்ளை, இது என்னடா லவ் லவ்னு சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி என் மேல பயங்கர கோபத்துல இருந்தாங்க எங்க அக்கா. அதனால அந்த நேரத்துல எங்க காதலுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தினது யாருன்னா எங்க அக்காவே தான். என்கிட்ட இதெல்லாம் வேண்டாமா, சரிபட்டு வராதுன்னு சொல்லி பார்த்தா. ஆனால் நான் தான் கேட்கல. உடனே என்ன பண்ணிட்டா, நேராக நான் லவ் பண்ணுறேன் என் கணவர்கிட்டே போய் சொல்லிட்டா. நேராக போயிட்டு நான் லவ் பண்ணுறேன் அந்த பையன்கிட்டே சொல்லிட்டா. இங்கே பாருங்கள், அவள் சின்ன பொண்ணு, படிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறீங்களா இல்லை நிஜமாகவே பிடிச்சி பண்ணுறீங்களா, ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு இது வேண்டாம், இது சரிப்பட்டு வராது, அவளுக்கு மெச்சூரிட்டி வரட்டும், அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா இனிமேல் என் தங்கச்சியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என் கணவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு வந்துட்டா. அதிலிருந்து என் கணவரும் என்கிட்ட பேசுறதே அப்படியே நிறுத்திட்டாரு. நான் மெசேஜ் அனுப்பினா பதில் வராது, போன் பண்ணா எடுக்க மாட்டாரு. அவரோட இந்த திடீர் புறக்கணிப்போ என்ன ரொம்பவே நிலைக்குலை வச்சிருச்சு. ஒருத்தர் கூட நெருக்கமாவே பழகிட்டு அவங்க சொல்லாம கொள்ளாம விலகி போயிட்டா அதோட வலி ரொம்பவே அதிகமா இருக்கும்ல. நைட்டு நேரத்துல அப்பாவோட போன் எடுத்து திருட்டுத்தனமா பக்கம் பக்கமா அவருக்கு மெசேஜ் அனுப்புவேன். அந்த மெசேஜ்ல கொஞ்சவும் செய்வேன், கெஞ்சவும் செய்வேன், திட்டுவேன், என் காதல சொல்லுவேன், மிரட்டவும் செய்வேன். ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வராது. அப்போ இருந்த போன்ல அவருக்கு மெசேஜ் பார்த்தாரா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா அப்பெல்லாம் ஸ்மார்ட் போன் கிடையாது. எங்க அப்பாவோட போன்ல மெசேஜ் கார்டும் போட்டிருக்க மாட்டாரு. ஒவ்வொரு மெசேஜுக்கும் 1 ரூபான்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஒரு நாள் 20 ரூபாய்க்கு எங்க அப்பா ஈஸி பண்ணிட்டு வந்தாரு. அந்த 20 ரூபாய்க்கும் என் கணவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில என் போன்ல இருந்த காசு எங்க போச்சுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்க வீட்டில் உள்ள எல்லாருமே எங்க அப்பா கேட்கும் பொழுது எனக்கு தெரியாதுங்க, நாங்க ஏன் உங்க போன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என் அக்கா மட்டுமே என்ன பாப்பா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த திருட்டு போனதான் அப்படின்னு சொல்லி என்ன பாப்பா. இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம வீட்டாளுங்க போன்ல இருந்து பேசினாதானே அவர் எடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்கூல் விட்டு வரும்போது வர்ற வழியில கடையில 1 ரூபா காயின் போட்டு பேசுவேன். என் குரலை கேட்டதுமே அவர் கட் பண்ணிடுவாரு. இப்படி நான் அவர்கிட்ட பேச எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் போய் முடிஞ்சிடும். நானும் சோர்வாகி போயிட்டேன். நோட்டு, புத்தகம், டைரின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் மிஸ்யூ மிஸ்யூன்னு சொல்லி அவர் பேரை எழுதி வச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் தான் ஒரு குடும்ப விசேஷத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவரை பார்க்கும்பொழுது என்னுடைய கோபம், ஏக்கம், காதல்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொட்டி தீர்த்தேன். ஆனால் அவர்கிட்ட நான் எதிர்பார்த்த எந்த பதிலுமே வரல. அவர் என்ன சொன்னார்னா, என்னை மன்னிச்சுக்கோமா, நான் லவ் பண்ணேன்னு சொன்னது தப்பு தான், நீ சின்ன புள்ள, நான் உன்னை வாழ்க்கையை கெடுக்க விரும்பல, நீ முதல்ல நல்லா படி, வேற எதுவும் மனசில் இருக்கக்கூடாது, நீ ஸ்கூல் முடி, காலேஜ் முடி, வேலைக்கு போ, அப்போ என்னை பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய அக்கா சொல்கிற மாதிரி நமக்குள்ளே வந்தது எல்லாம் லவ் கிடையாது, நீ சின்ன பொண்ணு, உண்மையிலுமே எனக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, ஆனால் உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல, நீ ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் என்ன லவ் பண்ணுற, அதனால இந்த காதலுக்கு இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து, இன்னும் 6-7 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம், அவ்வளோ வருஷத்துக்குள்ள நீ உன் வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திக்க வேண்டி வரும், நிறைய பேர் கூட பழகுவ, நிறைய பேர் உனக்கு பிடிக்கவும் செய்யலாம், அதனால நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு வா, இப்போ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டுன்னா நீ எதிர்காலத்தில் மீட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் உனக்கு பிடிக்கலாம், அதனால நம்ம மிஸ் பண்ணிட்டுமே, வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டுமே, அவசரப்பட்டுமே சொல்லி நீ ஃபீல் பண்ணலாம். இந்த சின்ன வயசில் படிக்கிற வயசில் நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம்னா நாளைக்கு உனக்கு பிடிக்கிறவங்களை பார்க்கும் பொழுது சே மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உண்மையிலுமே உனக்கு பிடிச்சவங்களை நீ மிஸ் பண்ணக்கூடாது, அதான் என்னுடைய ஆசை. அவங்க என்னை விட ரொம்ப பெஸ்ட்டாக கூட இருக்கலாம், உனக்கு ஏற்ற மாதிரி அழகாக நிறைய சம்பாதிச்சு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம், அப்போது நீ என்னால் தான் அவங்கள மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த காதலெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ சந்தோஷமாக இரு, உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து, நான் உன் வாழ்க்கையில் வரவே இல்லைன்னு நினச்சிக்கோ, நான் உன் வயசெல்லாம் தாண்டி வந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு மெச்சூரிட்டி ஆகிட்டேன், இதே மாதிரி நீயும் எல்லாத்தையும் பார்த்து உலகத்தை தெரிஞ்சுக்கணும்,
நான் இனிமே உன்னை பார்க்க மாட்டேன், பேசவும் மாட்டேன், சான்ஸ் இருந்தா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அவ்வளவு புத்திமதி சொன்னாலும் அது என் மனசுக்குள்ள பதியலைங்க. என்கிட்ட பேசாத மறந்துடுன்னு அவர் சொன்னபோது மட்டும்தான் எனக்கு பெருசா தோணுச்சு. உடனே நானும் பதிலுக்கு இனிமே நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன், ஃபோன் பண்ண மாட்டேன், நீ மறுபடியும் வந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுட்டு வந்துட்டேன். ஆனாலும் என்னால் அவ்வளோ ஈஸியாக அவரை மறக்க முடியல. அப்புறம் நானும் படிப்பில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். 10வது 12வது காலேஜ்னு சொல்லி என் படிப்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் படிப்பில் ரொம்ப மூழ்கி போயிட்டேன். நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது எனக்கு நிறைய தோழிகள் கிடைச்சாங்க. அவங்க தயவால் நான் காதலிச்சு வர கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவர் அன்றைக்கி சொன்ன மாதிரியே எனக்கு நடந்துச்சு. பள்ளிக்கூட இறுதி வகுப்பில் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பையன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸு, டெய்லரிங் கிளாஸ்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு காதல் ப்ரப்போஸ் நிறைய வர ஆரம்பிச்சது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு பையனும் வந்து என்கிட்ட காதல் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பச்சை கொடி காட்டலாமா வேண்டாமனு சொல்லி நிறைய யோசிச்சு குழம்பி போயிருந்தேன். அந்த கன்ஃபியூஷன்ல என்னுடைய பதிலை சொல்றதுக்கு நிறைய காலதாமதம் எடுத்துக்கிட்டதால ஒவ்வொருத்தரா விலகி போயிட்டாங்க. அப்பதான் புரிஞ்சுது, அவர் சொன்ன மாதிரி இந்த வயசுல வர்றதெல்லாம் காதல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் அவ்வளவுதான் சொல்லி எனக்கு புரிஞ்சுது. அடுத்ததா கல்லூரி படிப்பு ஆரம்பிச்சது. எனக்கு என்ன ஒரு தனி போனு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு சொல்லி நண்பர்கள் வட்டம் அதிகரிச்ச காலம் அது. அடுத்ததா உலகத்தை பத்தி விவரமும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அந்த வயசுல நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு சொல்லி புரிய ஆரம்பிச்சது. அந்த நேரத்துலதான் என் அக்காவோட கல்யாணம் முடிவாச்சு. நிச்சயதார்த்தம், கல்யாணம், வரவேற்புன்னு சொல்லி எல்லாத்துக்குமே என் கணவரும் வந்தாரு. ஆனா ரெண்டு பேருமே பேசிக்கல, ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்த்து கூட கிடையாது. தூரத்துல இருந்து அவரை பாக்குறதும் அவரோட குரல்ல ஒளிஞ்சு நின்று கேட்கறதுன்னு சொல்லி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மனுஷன் நம்மளை இவ்வளவு அளவு வச்சு பாதையில விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா இருந்துச்சு. அவர் என்கிட்ட பேச வராருன்னு தெரிஞ்சாலே அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுவேன். அவரும் அவரோட வேலைக்காக புனே, டெல்லி, பெங்களூர், சென்னைன்னு சொல்லி மாறி மாறி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. இந்த மனுஷன் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டா ஒவ்வொரு மாநிலமா போய் வேலை பாக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது வேலை பாக்குற இடத்துல வேற ஒரு பொண்ணை பிடிச்சு போயிருக்கோம், லவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி என் மனசுல நினைச்சுக்கிட்டு அவரை விட்டு விலகே இருந்தேன். நானும் நான் காதலிச்ச என் கணவரும் சொந்தக்காரங்கிறதால நாங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிக்குவோம். அப்பெல்லாம் நாங்க ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டோம். இருந்தாலும் நான் மட்டும் அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பேன், அவர் என்ன கண்டுக்கவே மாட்டாரு. அதுக்குள்ள நானும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுல கொஞ்சம் மாசம் இருந்து வேலையை தேடிக்கிட்டு டிவிஎஸ் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். அடுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் எனக்கு மெச்சூரிட்டி அதிகமாயிருச்சு. யாராவது என்கிட்ட வந்து காதல் ப்ரப்போஸ் பண்ணா இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தான், இன்னைக்கு என்ன பிடிக்கும் நாளைக்கு என்ன பிடிக்காம போகும், அதனால நீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் அன்னைக்கு சொன்ன டயலாக அப்படியே சொல்லுவேன். அவங்களும் வெறுத்து போயிட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி விலகி போயிடுவாங்க. வேலைக்கு போற பிஸியில யாராவது காதல் சொன்னா கூட காதலாவது கத்திரிக்காவது போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போனா இரவு 8:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். சாப்பிட்டு தூங்கும் போது டைம் பார்த்தா 12 மணி ஆயிடும். அங்க இங்க அலைஞ்சி ஆபீஸ் போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்து டயர்ட்ல சீக்கிரம் தூங்கிடுவேன். இதுல என்ன பத்தி நினைக்கவே நேரம் இல்ல. எனக்கு இத்தனை வருஷத்துல நிறைய காதல்கள் ப்ரொபோசல் எல்லாம் வந்துச்சு, ஆனா எல்லா காதலையுமே நான் ஏத்துக்கல. ஏன்னா எனக்கு காதல்னா பிடிக்காம போயிடுச்சு. ஆனா சின்ன வயசுல அந்த பிஞ்சு மனசுல பதிஞ்சு காதல் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அடிக்கடி அவரை நினைச்சுக்குவேன். அவர் நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு சொன்ன வார்த்தை உண்மைதான், உண்மையிலுமே நம்ம அந்த சின்ன வயசுல வந்த காதல் உண்மையான காதல் சொன்னார் இல்லையா. இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம், நிறைய பேர் நம்மள்ட்ட காதல் சொன்னாங்க, ஆனா நான் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனா யாரும் வெயிட் பண்ணல, எல்லாம் ஓடிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஹார்மோன் சேஞ்சஸால வர மாற்றம் தான் இதுன்னு சொல்லி அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது படம் பார்க்கும் பொழுதோ பாட்டு கேட்கும் போதோ அவர் என்னை கூப்பிடுற மாதிரி யாராவது கூப்பிட்டாலோ மறுபடியும் பழைய நினைவுக்குள்ள மூழ்கி போயிடுவேன். சில நேரம் நான் தனியா இருக்கேன்னு தோணி வருத்தப்பட்டிருக்கேன். மறுபடியும் அவர்கிட்ட பேசலாமா, அவருக்கு என்னை ஞாபகப்படுத்தலாமான்னு சொல்லி எனக்கு தோணும். இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமா நம்மளுக்கு ஃபோன் பண்ணாதவர் இனிமேல பண்ண போறாரு, நம்ம ஏன் தேவையில்லாம பண்ணணும், ஒருவேளை நம்மளை மறந்து போயிருப்பாரு, இல்ல இத்தனை வருஷமா அவர் வேலை செஞ்ச இடத்துல எந்த பெண்ணையும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி என் மனசை போட்டு நானே குழப்பிக்குவேன். என்னுடைய அம்மாவுக்கு அப்ப உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. எனக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று என் அக்கா மாமா எல்லாம் முடிவெடுத்தாங்க. என்னுடைய வீட்டில் என் திருமணத்தை பத்தி பேச்செடுக்கும் பொழுது அந்த டைம்ல தனியா ஒரு ரூம்ல போய் உட்காந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டேன். அந்த சின்ன வயசு காதல் என் மனசுல இன்னும் பசுமையா தான் இருக்கு. ஆனா என் மனசை தான் யாரும் புரிஞ்சிக்கல. இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே யாரை என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ரூமுக்குள்ள உட்காந்து ஒரு நைட் ஃபுல்லா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தேன். அந்த டைம்ல தெரிஞ்சது காதல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் சொன்னாங்க. ஆனா அந்த சின்ன வயசுல எனக்கு வந்த காதல் இன்னுமே என் மனசு விட்டு போகல. ஆனா அவர் மட்டும் என்ன மறந்துட்டாருன்னு சொல்லி அவர் மேல கோபமா இருந்துச்சு. அதே டைம் அவர் நினைப்பாவே இருந்தேன். எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எனக்கு மாப்பிள்ளை பாக்குறது ரொம்பவும் பிஸியா இருந்துச்சு. ஆளாளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சாங்க. எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்திருந்தேன். அந்த நேரத்துல தான் திடீர்னு அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு மாப்பிள்ளை தேடுற விஷயம் தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காருன்னு சொல்லி நான் ரொம்பவே எதிர்பார்த்து மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சது. ஆனா நடந்ததே வேற. அவருக்காக எங்க ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்திருப்பதாகவும் சொந்தக்காரங்க முறையில உங்க வீட்டுக்கு சும்மா வந்துட்டு போறேன் அப்படிங்கிற முறையிலையும் அவங்க அப்பா அம்மாவோட அவர் வந்திருந்தாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஆளாளுக்கு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா எனக்கு உலகமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இவர் சம்மதிச்சாரு, வேற ஒரு பொண்ணு கட்டிக்க எப்படி ஒரு மனசு இடம் கொடுத்துச்சு, எத்தனை வருஷமா அவர் மனசுல இல்லைன்னு நினைச்சுட்டு நான் இருந்தேன். ஆனா கல்யாணம்னு வரும்பொழுது அவர் தான் என் மனசுல வந்து ஆட்டோமேட்டிக்கா குடி வராரு. அப்படி இருக்கும்பொழுது என் நினைப்பு கொஞ்சம் கூட இல்லையான்னு சொல்லி எனக்கு அவர் மேல கோபமா இருந்துச்சு. அதே டைம் வீட்டுக்குள்ள ஓடி அழுதுகிட்டு இருந்தேன்.
எங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் என் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அவருக்கு பார்த்த பொண்ணோட போட்டோவை என்கிட்ட கொடுத்து இங்க பாடி இவ எத்தனை வருஷமா நம்ம ஊர்ல தான் இருக்கா ஆனா போட்டோல பாரு அழகா இருக்கால அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை என்கிட்ட கொடுத்தாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நான் உடஞ்சி போயிட்டேன். எனக்குள்ள அழுகையா இருந்துச்சு. என்ன அறியாமையே கண்ணு கலங்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த அவரை வாங்கன்னு சொல்லி கூப்பிடல, நிமிர்ந்து கூட பார்க்கல. கண்டிப்பா நான் நிமிர்ந்து பார்த்தனா என் கண்ணுல இருக்கிற கண்ணீர் கண்டிப்பா தெரிஞ்சிடும். நான் உடஞ்சி அழுதுருவேன். அதனால அவரை நிமிர்ந்து கூட பார்க்காம தலையை குனிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன். என்ன அவர் பாத்துக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி என்னுடைய அக்கா கிட்ட போயிட்டு அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல என்னுடைய போன் நம்பரை வாங்கிட்டு போயிருப்பாரு போல இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவருடைய போன் நம்பரை அப்ப இருந்து மாத்தவே இல்லை. இது வரைக்கும் அதே நம்பரை தான் வச்சிருக்காரு. அதனால நம்பரை பார்த்ததுமே என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நமக்கு மெசேஜ் பண்றாரு, நம்ம அவர்கிட்ட பேசலாமா, என் மனசுல உள்ளதை உடச்சு சொல்லலாமா, என்னை கூட்டிட்டு போயிருன்னு சொல்லலாமான்னு சொல்லி என் மனசு தவிச்சுட்டு இருந்தது. அதான் வேற பொண்ணு பாத்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் மேல கோபம் வந்துச்சு. ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சாரு. நல்லா இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரியே நீ என்ன மறந்துட்டியா, வேற யாரையும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதெல்லாம் நான் தான் கேட்கணும். அதான் பொண்ணெல்லாம் பாத்துட்டீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கோபமா மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் என்ன செய்யட்டும், வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போட்டோவை பார்த்து எத்தனை பொண்ணுங்களை தான் வேணாம்னு சொல்றது, இப்ப பார்த்த பொண்ணை எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுச்சு. அதான் என்னையும் வம்படியா கூப்பிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு கூட உங்க ஊர் தான் அப்படின்னு சொல்லுவோம், இதை சாக்கா வச்சு உன்னை பாத்துடலாம்னு சொல்லி நான் வந்தேன். நிஜமா அந்த பொண்ணை நான் சரியா கூட பாக்கல. உன்னை எனக்கு இப்பவும் பிடிச்சிருக்கு. நீ போன அப்புறம் நான் யாரையும் விரும்பல, யாரையும் நினைச்சு கூட பாக்கல. நீ எனக்கு தாங்கிற நம்பிக்கையில நான் இருந்துட்டேன். ஆனா நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னை பிடிச்சிருக்கா இல்ல வேற யாரையும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி தெரியல. உங்க வீட்லயும் உனக்கு மாப்பிள்ள பாக்கறதா கேள்விப்பட்டேன், உண்மைதானே? நம்ம அன்னைக்கு பிரிஞ்சிட்டோம்ல, அன்னையில இருந்து உன் நம்பரை டெலிட் பண்ணிட்டேன், உங்க வீட்டுல உள்ள நம்பரும் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும் இல்லையா, அதனால யார் நம்பர் நான் வச்சுக்கல, உன்னை காண்டக்ட் பண்ணவும் முடியல. சரி பேஸ்புக்ல காண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா என்ன நீ பிளாக் பண்ணி வச்சிருக்க, எப்படிதான் உன்கிட்ட பேசுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாம இருந்தேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அவர் அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சந்தோஷத்துல என்ன செய்யறேன்னு தெரியாம சுத்தி சுத்தி பார்த்துட்டு என் முகத்துல பார்த்தா ஒரே சிரிப்பா இருந்துச்சு. எவ்வளவு அடக்கினாலும் சிரிப்பு அடக்க முடியல. நான் அந்த டைம்ல ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து போனை ஆன் பண்ணி பார்த்தா அவர்கிட்ட இருந்து அத்தனை மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் எல்லாம் அவர் பயந்துகிட்டே இருந்தாரு. நீ என்ன ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டேற, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உண்மையாலுமே என்ன பிடிக்கலையா, உன் மனசுல வேற யாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பொசசிவோட நிறைய மெசேஜ் அமைச்சிருந்தாரு. அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஓஹோ பாட்டிக்கு நம்ம மேல இன்னும் காதல் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல அவர் அழுகிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி மெசேஜ் அமைச்சாரு. சரி இதுக்கு மேல நம்மளால அழுவ கூடாது சொல்லிட்டு நானும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குமாமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அமைச்சேன். அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பி ஆயிட்டாரு. இது போதும், இனிமே நான் வீட்டுல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வீட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாரு. நானும் எங்க வீட்டுல எங்க காதல் விஷயத்த சொன்னேன். ஆனா சொன்னதுமே ரெண்டு வீட்லயும் பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு. நான் அவரை பத்தியும் அவர் என்ன பத்தியும் சொல்லி சொல்லி சமாதானம் செஞ்சு ஒரு வழியா சம்மதம் வாங்கிட்டோம். எங்க வீட்லயும் அவர் வீட்லயும் சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு முதல் காரணமா இருந்தது யாருன்னா என்னுடைய அக்கா தான். ஆரம்பத்துல என்னுடைய காதலை பிரிச்சது எங்க அக்கா தான், இப்ப எங்க காதலை சேர்த்து வச்சது எங்க அக்கா தான். எங்க அக்காவை கூப்பிட்டு எல்லாத்தையும் காரணம் நீ தாண்டி, இத்தனை வருஷம் பிரிச்சு வச்சிடல அப்படின்னு சொல்லும்போது இங்க பார் நான் சொன்னது நல்லதா போச்சு. உண்மையிலுமே நீனும் வாழ்க்கைன்னு என்னன்னு புரிஞ்சிருப்ப, காதல்னா என்னன்னு புரிஞ்சிருப்ப. உண்மையிலுமே மனசு பக்குவப்பட்டு வர்றதுதான் காதல். அந்த படிக்கிற வயசுல சின்ன வயசுல நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணா உன்னுடைய வாழ்க்கையும் ஸ்பாயிலா இருக்கும், அந்த பையனோட வாழ்க்கையும் ஸ்பாயிலா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்ததால நீனும் அவரை பத்தி நினைச்சிட்டு இருக்க, அவரும் உன பத்தி நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா படிப்புல கவனம் செலுத்தி இன்னைக்கு நீனும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்க, அவரும் நல்ல வேலையில் இருக்காரு. அந்த பழைய காதலோட இனிமே ஒன்னா சேர்ந்து ஊரெல்லாம் சுத்துங்க, நான் ஏன் தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது எங்க ரெண்டு பேருக்குமே சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாண படலாம் தடபுலாம் இருந்துச்சு. நிச்சயதார்த்தம் கல்யாணம் சொல்லி ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. காதல்ல காத்திருப்பது கூட ஒரு புரிதலை தெளிவை ஏற்படுத்தும் சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எங்க காதல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய அக்கா தான் சொல்லி ஒரு சகோதரி அவங்க இணையதள பக்கத்துல ரொம்ப சுவாரஸ்யமா போட்டிருக்காங்க. உண்மையிலுமே அந்த சகோதரி சொல்றது போல காதல்ல காத்திருப்பது கூட ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தும் சொல்லி நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, காதல்ல ரொம்ப அனுபவப்பட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே காதலிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜா இருக்கும் சொல்லி நாங்க நம்புறோம். இந்த செய்தியை பற்றியும் அந்த சகோதரியோட காதலை பற்றியும் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆளுங்கிற பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.